அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத நட்சத்திர பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் என்பதை இந்த பதிவில் சற்று தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசியாகும். பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவானாகும். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். முதலில் இந்த மாத கிரக அமைப்பினை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு குரு பகவானும், ரிஷப ராசியில் சூரியன் புத பகவானும், கடகராசியில் செவ்வாய் சுக்கர பகவானும், துலாம் ராசியில் கேது பகவான் இந்த மாத தொடக்கத்தில் சந்திர பகவானும், கும்பராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ராசிநாதனான சூரிய பகவான் உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதாதி யோக அமைப்பில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பது நல்லதொரு விசேஷ பலன்களாகும். அதனால் மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சுழல்கள் உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் தடைகள் இன்றி வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல சுழல்களும் மதிநுட்பங்கள் மேம்படும். சில சிக்கலான விஷயங்களை கூட மிக நேர்த்தியாக அழகாக செய்து முடித்து நட்பெயர்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகுதியாக உண்டு. அதனால் எண்ணிய காரியங்களை விரைந்து முடிப்பதற்கான செயல்களில் இறங்குவீர்கள். அதில் காரியங்கள் கைகூடி நல்ல முன்னேற்றங்களை வருமான ரீதியாகவும் பெறக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். உங்களது இரண்டாம் இடமான தனஸ்தானாதிபதி உங்களது ராசிநாதனுடன் சேர்ந்திருப்பது நல்லதொரு விசேஷ பலன்களாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது ஜென்ம ராசியை குரு பகவான் வலிமையாக பார்ப்பதினால் கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய சில மன அழுத்தங்கள், சில கடன் சார்ந்த நெருக்கடிகள், சில குழப்பங்கள் இந்த மாதம் தீர்வாகி எதிலும் ஸ்திரத்தன்மையுடன் நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும், கையில் தேவையான அளவிற்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும், குடும்ப தேவைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் ரீதியாக மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். சில குடும்பம் ரீதியாக இருந்த எதிர்மறையான குழப்பங்கள், சில வீண் சண்டைகள், ஏற்ற இறக்கமான சூழல்கள் இந்த மாதம் நீங்கும். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பது மட்டுமின்றி வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் தன்னுடைய நான்காம் பார்வையாக பார்ப்பதினால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக அதிகம். அதனால் தொழில் ரீதியாகவும் குடும்பத்தின் வளர்ச்சி ரீதியாகவும் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் காலதாமதமின்றி அதை விரைந்து செயல்படுத்துவதற்கான சூழல்களை ஏற்படுத்தி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு காரியங்கள் சித்தியாகும் என்று குறிப்பிடலாம். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த சில மனக்கசப்புகள், சில துயர்கள், ஏற்றம் இறக்கமான தன்மைகள் இந்த மாதம் நீங்கி ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும். சகோதர சகோதரிகளால் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பூர நட்சத்திரக்காரர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். உங்களது நான்காம் இடமான தாய்ஸ்தானாதிபதி இந்த மாதம் 12 இடத்திலிருந்து தன்னுடைய செயல்பாடை தொடங்குவதினால் தாயாருக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது சிறு சிறு உரசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் தாயாருடன் சில தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதையும் சில அவசரப்பட்டு ஒரு வார்த்தைகளை வெளிக்கொணர்வதையும் தவிர்ப்பது நன்மையாகும். குறிப்பாக தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு சில தொந்தரவுகளை இந்த மாதம் ஏற்படுத்தலாம். அதனால் அவர்களை விட்டு சற்று விலகி இருப்பதே உங்களுக்கு உத்தமமாகும். அவர்கள் ஏதாவது ஒன்றை கூறினாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவதே நலமாகும். அதற்கு உயிர் கொடுத்து நீங்கள் பேசும்பொழுது சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான சூழல்கள் மிக அதிகம். அதனால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல இந்த மாதம் சற்று சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் என்றே குறிப்பிடலாம். உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிக வலிமையுடன் பார்வை செய்வதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் பூர்வீகம் சார்ந்து இருந்து வந்த இடம் சார்ந்த சிக்கல்கள், வீடு சார்ந்த சில பிரச்சனைகள், சொந்த பந்தங்களுடன் ஏற்பட்ட சில கருத்து மோதல்கள் இந்த மாதம் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் பூர்வீகத்தினால் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகம் சார்ந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல திருப்பங்கள் காணக்கூடிய அற்புதமான மாதமாகவே உங்களுக்கு அமையும். அதே போல பூர நட்சத்திரக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் காதல் மிக திருப்திகரமாக பயணிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். காதலுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் புதாதி யோகமைப்பில் வலிமையாக இருப்பதும் உங்களது காதல் ஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்களது காதல் ஸ்தானத்தின் மேலேயே பதிவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் காதலருக்குள் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். இருவருக்குள்ளும் இருந்த சில ஈகோ சார்ந்த பிரச்சனைகள், சில மனக்கசப்புகள் இந்த மாதம் தீர்வாகி நல்ல பரஸ்பர ஒற்றுமையும் புரிதல் உணர்வும் வலுப்பெறக்கூடிய நல்ல மாதம் என்று குறிப்பிடலாம். பூர நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுக்கான கல்வி ரீதியான முன்னேற்பாடுகள் நன்றாக இருக்கும். அவர்கள் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும்,
பெற்ற பிள்ளைகளால் நட்பெயர்களை நீங்கள் பெறக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டு. அதே போல் கல்வி கற்கக்கூடிய பூர நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த ஏற்ற இறக்கமான சூழல்கள், சில ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பயத்தொந்தரவுகள் இந்த மாதம் விலகும். நீங்கள் விரும்பிய பாடங்களை தேர்வு செய்யக்கூடிய நல்ல சூழல்களும், பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் நட்பெயர்களை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். கல்வி ரீதியாக மிக சிறப்பான நட்பலன்களை பெறக்கூடிய யோக பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் உங்களது வாக்காதிபதி மிக வலிமையுடன் இருப்பது மிகவும் சிறப்பம்சமான பலன்களாகும். உங்களது ஆறாம் இடமான நோய்ஸ்தானாதிபதி ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும் உஷ்ணகிரகமான செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களது நோய்ஸ்தானத்தின் மேல் பதிவதினால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அக்கறையை அதிகப்படுத்திக் கொள்வது நலமாகும். தேவையற்ற அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும் அதிக வெப்பமான நேரங்களில் பயணம் செய்வதையும் இந்த மாதம் சற்று தவிர்ப்பது அவசியமாகும். தேவையற்ற காரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை உண்பதை இந்த மாதம் தவிர்க்கும் பட்சத்தில் அடிக்கடி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தொந்தரவிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் என்று குறிப்பிடலாம். மற்றபடி உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருக்கும் என்றே குறிப்பிடலாம். உங்களது ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் மந்தக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பதும் செவ்வாய் என்ற உஷ்ணகிரகத்துடைய பார்வை உங்களது களத்திரஸ்தானத்தின் மேல் பதிவதினால் இருவருக்குள்ளும் அவ்வப்போது அன்பு சண்டைகள் சற்று தலை தூக்கலாம். அதனால் தேவையற்ற வார்த்தை போர்களை தவிர்ப்பதும் இருவருக்குள்ளும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் மூன்றாவது நபருடைய கருத்துக்களை கேட்பதையோ அல்லது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தருவதையோ தவிர்த்து நீங்கள் இருவருமே எந்த விஷயத்தையும் பேசி சமாளித்து கொள்வது மிகவும் சிறப்பான உயர்வுகளை உங்களுக்கு உண்டாக்கும். பிற மனிதர்கள் தருகின்ற வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுத்து கேட்டு செயல்படுத்தும் பொழுது இருவருக்குள்ளும் சிறு சிறு மனக்கசப்புகள் தோன்றலாம். அதனால் தேவையற்ற மூன்றாவதுடைய பேச்சுக்களை இருவரும் கேட்பது இந்த மாதத்தில் மிக சிறப்பாகும். உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களது பனிரெண்டாம் இடத்தில் பலமாக இருப்பதும் உங்களது கர்மஸ்தானத்திலேயே உங்களது தனாதிபதியும் உங்களது ராசியாதிபதியுமான சூரியன் புதன் புதாதி யோகமைப்பில் வலிமையாக இருப்பதினால் இந்த மாதம் தொழிலில் நல்ல திருப்திகரமான சூழல்களே உண்டாகும். மனக்குழப்பங்கள் அகலும். தொழில் ரீதியாக இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும், சில தொழில் ரீதியான எதிரிகளால் ஏற்பட்ட வீண் பழிச்சொல்கள், சில சம்பளம் சார்ந்த பற்றாக்குறைகள், போட்டி பொறாமை சார்ந்த சிக்கல்கள் இந்த மாதம் நீங்கி தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்கள் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும், நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில பணவரவுகள் இந்த மாதம் வந்து சேருவதற்கான நல்ல சூழல்களும், உங்களுக்கு தலைவலியை தந்து கொண்டிருந்த சில தொழில் ரீதியான எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சுயமாக தொழில் செய்கின்ற பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுயத்தொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் செயல்படக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கும். நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வருமானம் ரீதியாக உங்களுக்கு அதிகரிக்கும். சில வங்கி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும், இதன் மூலமாக சுயத்தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உயிர் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் விலகும். தொழிலில் நல்ல ஆளுமையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும். அரசு துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு சில இடைஞ்சல்களை தந்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும், மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலும் ஊக்கங்களும் உங்களுக்கு நம்பிக்கையும் உயர்வுகளையும் உண்டாக்கும் என்று குறிப்பிடலாம். கடந்த இரண்டொரு மாதங்களாக அரசியல் சார்ந்த பிரமுகர்களால் ஏற்பட்ட தலைவலிகள் இந்த மாதம் சற்று நிவர்த்தியாகி நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பயங்கள், சில குடைச்சல்கள் இந்த மாதம் விலகும். நல்ல ஸ்திரத்தன்மையுடன் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும், வருமானம் ரீதியாக திருப்திகரமான சூழல்களும், சில விரயங்கள் கட்டுக்குள் வந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், குடும்ப சூழ்நிலைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய அனுகூலமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடலாம். பொதுவாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பல முக்கிய கிரக பலன்கள் மிக சாதகமாக இருப்பதினால் கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய சில அழுத்தங்கள் இந்த மாதம் நீங்கும். மனதில் தெளிவும் மேன்மையும் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள், சில அவமானங்கள் இந்த மாதம் நீங்கி வருமானங்களும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளும் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூரம் நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள சனி பகவான் ஆலயத்திற்கு சனிக்கிழமை என்று அவசியம் சென்று அங்கே 3 நல்லெண்ணெயில் நனைத்த எல் தீபத்தில் விளக்கேற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் நீங்கள் பெற்று உயரலாம் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.